பட் இந்தியாவில் ஒருத்தர் ஓவர் நைட்ல மிகப்பெரிய பணக்காரன் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த ஷேர் மார்க்கெட் மூலமா நடந்த விஷயம் அது என்னங்குறதா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பேர் வந்து ரவி இவர் டெல்லியில் வசிக்கிறார் டெல்லியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் அந்த ரவி இவருடைய அப்பாவும் இவருடைய தாத்தாவும் இவரும் வந்து ஒரு மூணு தலைமுறையாக டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ரவி என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் வந்து வீடை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தூசு தட்டுறாரு அப்படி தூசு தட்டும்போது அப்போ இருந்த பழைய ட்ரங்க் போட்டி சூட் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து இதில் எல்லாம் என்ன இருக்குது எதுவும் தேவை எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத எல்லாம் குப்பையாக தூக்கி போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாரு அப்படி எடுக்கும் பொழுது எம்ஆர்எஃப் இருக்குல்ல எம்ஆர்எஃப் நிறுவனத்துடைய ஷேர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட் வந்து அவர் கையில் கிடைக்கிது எம்ஆர்எஃப் உடைய அந்த ஷேர் டாக்குமெண்ட் கிடைச்ச உடனே அதை எடுத்து பார்க்குறாரு இது எப்போ வாங்கினது அப்படின்னு பார்த்தா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வாங்கின ஷேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த ஷேர் வாங்கப்பட்டிருக்கு தாத்தா இருபதாயிரூவாய் இந்த ஷேரை வாங்கிட்டு அப்படியே விட்டார் அதை வந்து அவர் எடுக்கவும் இல்லை விற்கவும் இல்லை அதுக்கப்புறம் அவர் எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணலை அதே மாதிரி இந்த ஷேர் வாங்கினது அவருடைய பையன் அதாவது ரவியோட அப்பாவுக்கும் தெரியாது ரவிக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேனலில் ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு லைவ் ஷோ வந்து போய்ட்டு இருக்குது நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி டவுட்ஸ் கேட்டுகிட்டுருக்காங்க இந்த மார்க்கெட் இது வாங்கலாமா இந்த ஸ்டாக் எடுக்கலாமா இந்த ஸ்டாக் விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கும்பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பதில் சொல்லிட்டுருக்காரு அப்போ வந்து இவருக்கு ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் இந்த டிவிக்கு கால் பண்ணி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சேனலுக்கு கால் பண்ணி அந்த ஷோவில் கொஸ்டின் கேட்குறாரு சார் இந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்து எம்ஆர்எஃப் ஷேர் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கியிருக்காரு அப்போது வந்து அவர் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஸோ இப்போது அந்த ஷேரை என்னால் விற்க முடியுமா என்கிட்ட வந்து அந்த ஷேருக்கான டாக்குமெண்ட் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் இருக்குது பேப்பர் டாக்குமெண்ட்டாக எல்லாமே இருக்குது இது என்னால் விற்க முடியுமா அப்படின்னு இவர் வந்து கேள்வி கேட்குறாரு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக விற்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க டிமார்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஷேர் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்கள் டிமார்டுக்கு மாற்றிருங்க மாற்றிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அவருடைய வாழ்க்கையிலேயே டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது அவங்க அந்த சேனல்லே வந்து டீட்டெயில் கேட்குறாங்க எப்போ வாங்கின ஷேரு என்ன ஷேரு எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்பொழுது இந்த மாதிரி இருபதாயிரத்து வாங்கின ஷேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கினது எங்கள் தாத்தா வாங்கின ஷேரு இப்போ எவ்வளோ மதிப்பு இருக்கும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவர் சொல்கிறார் இவங்க பொழுது அவங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு ஏன்னா அவங்க தாத்தா இருபதாயிரரூவாய்க்கு வாங்கின ஷேரு இவர் வந்து எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து டிவியில் டீட்டெயில் கேட்கும்போது அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கோடி என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஆமாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எம்ஆர்எஃப்ல உங்கள் தாத்தா ஷேர் வாங்கியிருக்காரு உங்கள் தாத்தா ஷேர் வாங்கும்பொழுது அதோடைய ஒர்த்து வந்து இருபதாயிரம் ரூபா ஸோ இருபதாயிரூபாய்க்கு அவர் ஷேர் வாங்கியிருக்காரு அப்போ ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் இருந்துச்சு எம்ஆர்எஃப் என்ன ப்ரைஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் எம்ஆர்எஃப் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து வெறும் பதினோருவா இருந்துச்சு இப்போ எம்ஆர்எஃப் உடைய ஒரு ஷேரோட ரேட்டு அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சார் இந்த சம்பவம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ரவிக்கு வந்து தலகால் புரியல அந்த டிவியில் சொன்னபடியே இவரும் வந்து டிமார்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஷேரை விற்கிறாரு விற்கிறவருடைய ஒர்த்து வந்து உண்மையாகவே நூற்றி முப்பது கோடி இவர் கையில் கிடைக்குது இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னா அதெல்லாம் வந்து ஈஸியான வேலை கிடையாது நீ வந்து அதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உனக்கு லக்கு வேணும் காசு போடுவேன் திடீர்னு போயிடும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் போயிடும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப லாங் டேர்மில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க ரொம்ப லேட்டாக அதை வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய கெயின் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் நம்ம எவ்வளோ லாங் டேர்ம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் அந்த அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்யும்பொழுது அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து எம்ஆர்எஃப் வந்து பல வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பல நாட்களில் வந்து ரொம்ப ஹையாகவே இருந்திருக்கு சில நேரங்களில் ஒரு நெருக்கடியான நேரங்களில் இறங்கினாலும் அதுக்கப்புறம் வந்து அது பிக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இந்த எம்ஆர்எஃப் உடைய ஷேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு ஓவரி மாதிரி பார்த்துடலாம் எம்ஆர்எஃப் உடைய ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தில்

இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் குறைஞ்சிது பட் இப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் எம்ஆர்எஃப்டைய ஷேர் ப்ரைஸுங்கிறது எழுபத்தி ஒன்பதாயிரமாக இருந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து போனஸ் ஷேர் கொடுக்காம ஸ்டாக் ஸ்பிட் பண்ணாமல் இருக்கிறதுனால எம்ஆர்எஃப்டி ஷேர் வந்து சென்செக்ஸ் ஏறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டாக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க எம்ஆர்எஃப் எதுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பெரிய நிறுவனங்களுடைய ஷேர் வந்து நல்ல கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் வந்து கவனமாக பார்த்து நம்ம கரெக்டானது இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை ஒரு லாங் டேம் ப்ராசஸாக வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்ல லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை